ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு செல்வமே, உன் ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது என்ற உண்மைகள் தெரியாமல் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். இப்போது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய். வாழ்க்கையில் மீதமிருந்த நம்பிக்கையும் குறைந்து விட்டது. சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது. கர்மா என்று எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை, விதி என்று தள்ளிவிடவும் முடியவில்லை. இவ்வாறு பரிதவித்தே ஒவ்வொரு நாளையும் கடத்திக்கொண்டு வருகிறாய். உன்னை தேற்றுவதற்காகவும் உதவிகள் செய்வதற்காகவும் இங்கே நானொருவன் இருக்கிறேன் என்பதை மறந்தும் விட்டாய். உன் துன்ப காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டன என்று நான் கூறினாலும் இன்னமும் நீ துன்பத்தில் இருப்பதற்கான காரணம், இதுவரை நீ சதா காலமும் துன்பத்தையே நினைத்து கொண்டு இருந்ததால் அதன் தாக்கம் இன்று வரை உன் மனதில் இருக்கிறது. இதை மாற்ற இனி எப்போதும் இந்நாமத்தை உச்சரித்து வா. என்னை தஞ்சம் அடைந்த பின் எதற்கும் பயப்பட தேவையில்லை. உன் பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும். உனது மனம், புத்தி, அகங்காரம் எனும் ஒன்றையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு. இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன். நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை மனதினில் நிறுத்து. பொறுமையாக வாழ்ந்து வா. உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்ப்பிக்கிறேன். உன் ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றுவதற்காகத்தானே உன் தகப்பனாக நான் இருக்கிறேன். என் நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டு இரு. என்னை உன் மனதில் நினைத்து உன் கடமையை செய்து வா. அது போதும் உனக்கு. உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன். இனிவரும் காலம் வளம் பெறும். உன் வாழ்வில் வசந்தம் வீசும். உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை உன் கண்முன் காண்பித்து விட்டேன். உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம். உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள். உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்த பின்பு உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நானே. உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் சேர்ப்பேன். நீ எதற்காகவும் அழாதே. உன் ஆசைகள் எல்லாம் விரைவில் நிறைவேறும். நம்பிக்கையோடு இரு, சந்தோஷமாய் இரு, நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.